والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه، صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, நான்காம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளின் வரிசையில் விவாத வித்தகர், பன்னூலாசிரியர், அறிவு சுரங்கம் என்று இமாம்களால் போற்றப்படக்கூடிய அபூபக்கர் பாக்கில்லானி அவர்களை பற்றி நாம் இன்று பகிர இருக்கின்றோம். பஸ்ராவில் பிறந்து வளர்ந்த இவர்கள் இமாம் ஷாஃபி இமாமுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். இமாம் ஷாஃபி இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே ஒருவர் தன்னுடைய சொத்தில் மூன்றில் ஒரு பகுதியை இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு அறிவாளிக்கு கொடுக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைத்தால் உலகத்தில் எந்த கோடியிலே அப்படி உயில் எழுதினாலும் அந்த சொத்து அபூபக்கர் பாக்கில்லானிக்கு தான் போகணும். ஏன்னா அவர் தான் அறிவாளி. அவ்வளவு ஒரு தர சான்றிதழ் கொடுக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவ்வளவு பெரிய அறிவாற்றல், அதாவது சமயோசிதமாக பதில் சொல்றது, வாய் அடைக்கிற மாதிரி பதில் சொல்றதுல இவர் மிகப்பெரிய சிறந்த கெட்டிக்காரர். அன்றைக்கு இருந்த முஅ்தசிலாக்கள் போன்ற இஸ்லாத்திற்குள்ளேயே இருந்த குழப்பவாதிகளுக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுத்து அவர்களிடம் அவர்களுடைய தீய கொள்கையிலிருந்து இஸ்லாத்தை காப்பாற்றியவர், உயிரோற்றியவர் என்று சொல்வார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றின்படி ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முஜத்தித் ஒருவர் தோன்றுவார். ஒரு நூற்றாண்டு முடிந்த உடனே மிகச்சிறந்த ஒரு நூற்றாண்டு இல்ல, ஒரு நூற்றாண்டு முடிந்த உடனே ஒரு மிக தெரிந்த ஒரு முஜத்தித்து தோன்றுவார். அப்போ இஸ்லாத்தினுடைய புத்துயிரூட்டக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று ஹதீஸில் இருக்கு. அந்த முஜத்தித்து அபூபக்கர் பாக்கில்லானி என்று ஏகோபித்த இமாம்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்பொழுது அமீருல் மோமீனாக இருந்த கலீஃபா அதுலுத்தௌலா என்பவர் ஆட்சி புரிந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப ரோமாபுரிக்கு ஒரு தூதுவரை அனுப்ப வேண்டியிருந்தது. ரோமாபுரி வந்து கிறிஸ்தவர்கள், எனவே அவர்கிட்ட சரியான முறையில் ஒரு சிறந்த அறிவாளியை அனுப்பணும்னு சொல்லி அபூபக்கர் பாக்கில்லானியை அழைக்க விட்டு நீந்தான் அங்க போறதுக்கு சரியான ஆள் என்று சொல்லி அவரை தூதுவராக அனுப்புறார்கள். அபூபக்கர் பாக்கில்லானி அரசு தூதுவராக ரோமுக்கு, ரோம பேரரசுக்கு போறாங்க. அங்க உள்ள கான்ஸ்டான்டினோபிள் நோபிள் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த இடத்துக்கு தான் அவங்க போறாங்க. அரசரை சந்திப்பதற்கு முன்பு அதிகாரிகள்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி தூதுவராக வந்திருக்கிறேன் அப்படிங்கிற செய்திகள்லாம் போவோம். அது ஒரு மறுநாளைக்கு தான் அரசருக்கு போவோம். இப்படி செய்தி சொல்லப்படும் பொழுது மறுநாள் அரசருக்கு செய்தி சொல்லப்படுது. அரசர் நம்முடைய வழக்கத்தை அவருக்கு தெரியப்படுத்துங்கிறாங்க. வெளியில தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். என்ன வழக்கம் என்றால் அரசரை பார்த்தால் சஜிதா செய்ய வேண்டும், அரசரை பார்த்து சாஷ்டாங்கமாக விழ வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும். இதுதான் அங்க உள்ள பழக்கம். அப்ப அதிகாரிகள் வந்து இன்னும் சந்திக்கல, வெளியில இருக்கக்கூடியவங்கள்ட்ட நாளைக்கு நீங்க சந்திக்க இருக்கிறீங்க, அரசரை பார்த்தால் சஜிதா செய்யணும், சாஷ்டாங்கமாக விழணும். அபூபக்கர் பாக்கில்லானி அவங்க சொன்னாங்க, நான் சஜிதா செய்ய மாட்டேன், சாஷ்டாங்கமாக விழ மாட்டேன். அப்ப அரசரை சந்திக்க முடியாது. சந்திக்க முடியலன்னு பிரச்சனை இல்லை, நான் தந்து விட்ட தந்த லெட்டரை நான் கொடுத்துட்டு போயிடுறேன். அரசு தூதர்களை, அரசாங்கத்தில் தூதுவர்களை மதிக்க வேண்டும் என்ற அந்த நியதியை நீங்க மீறிய, நீங்களும் ஒரு நாளைக்கு எங்க நாட்டுக்கு என்ன செய்யணும், தூதுவராக வருவீங்க அப்படிங்கறத அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அரசருக்கு தெரிவிக்கப்பட்டு இது அப்படியே சரி உடனே
அப்ப அரசர் என்ன செய்யறாரு, ஏன்னா வெளிநாட்டு தூதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது நியதி. மெயினான வாசலை அடைச்சிட்டு ஒரு குறுகலான வாசல், ஒரு துணை வாசல் ஒன்று இருக்கும், அதுல நுழைந்தாலே குறிஞ்சுக்கிட்டு தான் வரணும். அந்த மாதிரியான ஒரு வாசல் வழியாக அபூபக்கர் பாக்கிலானிய வர சொல்லுங்க. அரசருக்கு என்ன, நீ எனக்கு வணக்கம் செலுத்தாடும், நீ வரும்போதே குறிஞ்சுக்கிட்டு தான் வருவேன், அப்படியான ஒரு வழியை ஏற்பாடு பண்ணிட்டோம். மெயின் வாசல் அடைச்சது அபூபக்கர் பாக்கிலானிக்கு விளங்கிடுச்சு. நம்மை குனிய வைப்பதற்கு இவருக்கு கூளை கும்பிடு போடுவதற்காக வேண்டி இந்த வேலையை செய்திருக்கிறார் என்று சொல்லி அபூபக்கர் பாக்கிலானின் சொன்ன அரசர் இருக்காரு, அதுக்கு நேரம் ஒரு துணை வாசல் வழியாக அவர் குனிஞ்சு வரணும். அபூபக்கர் பாக்கிலானின் செஞ்சாங்க, பின்பக்கமாக குனிஞ்சு வந்தார் அரசரை. இதை விடவும் வேற கேவலப்படுத்த முடியாத அளவிற்கு பின்பக்கமாக குனிந்தே வந்தார். அரசருக்கு ரொம்ப அவமானமா போச்சு. இவர் எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லி அவர் என்ன செய்தார்னு சொன்னா, அப்ப பெரிய ஒரு ராஹிப்னு சொல்லக்கூடிய பாதிரியார்கள் இருக்காங்க, அதுல மிகச்சிறந்த ஒரு ஆளை அவர் ஏற்கனவே அழைச்சு வச்சிருக்காரு. ஏன்னா இவர் பற்றி அரசருக்கு தெரியும், இவர் பெரிய விவாத வித்தகர் என்பது தெரியும். எனவே அந்த பாதிரியார் நிக்கிறாங்க, அரசர் என்ன செய்யறாரு, ஓர் ஆளையும் அறிமுகப்படுத்திட்டு வர்றாங்க. இவங்க என்னார் என்னாருன்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா. அப்ப அந்த பாதிரியாரை பற்றி அபூபக்கர் பாக்கிலானிக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அபூபக்கர் பாக்கிலானி அவரிடம், என்ன மனைவி மக்கள்லாம் சோமா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறான். அரசர் என்ன செஞ்சாரு, அவர் பாதிரியாரு, அவரை போய் மனைவி மக்கள்லாம் சோமா இருக்கலான்னு கேக்குறீங்கள, அவங்க எல்லாம் கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, மனைவி எல்லாம் இருக்காது, பிள்ளைகள்லாம் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே அதைத்தான் எதிர்பார்த்தார் அபூபக்கர் பாக்கில் என்ன சொன்னாங்க, ஒரு பாதிரியாருக்கும் மனைவி இருக்காது மக்கள் இருக்காதுன்னு சொல்றிய, அல்லாவுக்கும் மகன் இருந்தான்னு சொல்றிய, நீ ஈசாவ அல்லாவுடைய மகன் தானே சொல்றான், மூன்று தெய்வ கொள்கை தானே ஈசாவுடைய கிறிஸ்துவ சித்தாந்தம் அப்படி மடக்கிட்டார். அவன் சொல்றது புரியுதுங்களா, அதாவது தேவ மகன் தானே அவங்க ஈசாவை சொல்றாங்க. அப்ப பாதிரியாருக்கே வந்து நீ பிள்ளை இருக்காது மனைவி இருக்காதுங்கிறியா, அல்லாவுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லி அது எப்படி சரியாகும்னு சொன்ன உடனே அவனுக்கு பதில் பேச முடியல. இப்படி வந்து கொண்டிருக்கும் பொழுது அரசர் இவரை எப்படி மடக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா சித்திகாவை பற்றி ஏதாவது இழுப்பம், வம்புக்கு இழுப்பம்னு சொல்லி ஆயிஷா சித்திகா அவர் மீது அவதூறுலாம் சொன்னாங்களே பாவம் அந்த பொண்ணு, அப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அரசர் என்ன செய்யறாரு, அவரை தூண்டி விடுற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். அபூபக்கர் பாக்கெல்லாம் உடனே சொன்னாங்க, இல்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவதூறு சொன்னாங்கல்ல அது மாதிரிதான், ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவதூறு சொல்லப்பட்டது அதே மாதிரிதான் அவதூறு சொல்லப்பட்டது. என்ன ஆயிஷா நாயகி கணவர் இருந்தாங்க புள்ளை இல்ல, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கணவர் இல்லை ஆனா புள்ள உண்டு அப்படின்னு மடக்கிட்டு இருவரையும் பற்றி எங்கள் குர்ஆன் சிறப்பு சிறந்ததாக சொல்கிறது என்று சொல்றான். அதுலயும் அரசர் என்ன செய்ய முடியல, ஜெயிக்க முடியல, வாய் அடைச்சிட்டார். சரி இவரை வேற எந்த வழியில கவக்கலாம்னு சொல்லி, உங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துல கலந்திருக்காங்களா, கலந்திருக்காங்க, போர்ல முன்னால் நின்று யுத்தம் செய்வாங்களா, ஆமா முன்னால் நின்று யுத்தம் செய்வாங்க, வெற்றி பெற்றிருக்கிறாரா, வெற்றி பெற்றிருக்கிறாங்க, தோல்வி அடைந்திருக்கிறார்களா, ஆமா தோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உகதுல சிறு தோல்வி தானே. அப்ப அரசர் என்ன செய்யறாரு, அத நக்கலாக ஒரு நபியா இருந்துகிட்டு தோல்வி அடைஞ்சாரா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு கேக்குறாரு. உடனே அபூபக்கர் பாக்கில்லான்னு சொன்னாங்க, உங்க நபி உங்களுடைய நீ தெய்வமா வணங்குற இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரான்னு கேட்டான். அவர் ஆமான்னாட்டான். ஒரு நபியா இருந்துகிட்டு சிலுவையில் அறையப்பட்டாரா அப்படின்ட்டு என்ன செஞ்சாங்க, அவரை மடக்கிறாங்க, மடக்கிட்டு எங்கள் குர்ஆன் அவர்களை சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொன்னது என்று சொல்லி, அப்ப எந்த வகையிலையுமே அவர் மடக்க முடியல அரசரால். அப்படி ஒரு விவாத வித்தகராக வாழ்ந்தாங்க முஜத்தீதில்
என்று சொல்வார்கள், தீனை உயிர்ப்பித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. இவரிடம் ஒரு யூதம் வந்து என்ன சொன்னா, அப்ப அந்த காலத்துல உண்மையான வேதக்காரர்களுடைய பெண்ணை முஸ்லிம்கள் மணமுடிக்கலாம், முஸ்லிம் பெண்கள் வேதக்காரர்களை மணமுடிக்கிறது இல்லை, ஆண்கள் மட்டும்தான். அப்போ உள்ள சட்டம் அப்படி இருந்துச்சு. வேதங்கள் மாற்றப்பட்ட பிறகு அந்த சட்டம் உடைபட்டு விட்டது. முஸ்லிமான ஆண்கள் உண்மையான வேதத்துடையோருடைய பெண்ணை மணமுடிப்பாங்க, முஸ்லிமான பெண்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வேதத்துடைய ஆண்களையும் மணமுடிக்க மாட்டாங்க, மணமுடிச்சு கொடுக்கறது இல்லை. அப்படி உள்ள சட்டம் அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப அந்த யூதம் சொன்னா, முஸ்லிம்கள் சந்தர்ப்பவாதி, எங்க பொண்ணு அவங்க முடிச்சுக்கடுறாங்க, அவங்க பொண்ணு எங்களுக்கு முடிச்சு தர மாட்டேங்கிறாங்கன்னு சொன்ன உடனே அபூபக்கர் பாக்கலான்னு சொன்னாங்க, ஆமா நாங்க மூசா அலி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம், ஈசா அலி இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்றோம், நீ எங்க நபியும் ஏத்துக்கோ, எங்க பொண்ணு அவங்களுக்கு முடிச்சு தர்றேன். அதாவது கிதாபுல்கள் ரீதியான ஆதாரம் இல்ல, சடன்லியா வாய் அடைக்கிற மாதிரி உண்டான ஆதாரத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த அபூபக்கர் பாக்கல்லானி அவர்கள். இவருடைய 65வது வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஜனாசாவில் கூட்டம், ஜனாசாவுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு செய்வாங்க பொதுவா, இவங்க யார் இறந்திருக்கா என்ன ஏது அப்படி. அந்த அறிவிப்பே பல கவிதைகளாகவும் பல சில நூல்களால அதை பதியப்பட்டிருக்கிறது. அதாவது புதையல்களை, மண்ணை தோண்டி புதையலை எடுப்போம், ஆனா இந்த மண்ணை தோண்டி புதையல் புதைக்கப்படுகிறது. மலையை மனிதர்கள் தூக்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறீங்களா, இங்க ஜனாசாவை தூக்கிட்டு போறது மனிதர்கள், ஆனா அவங்க தூக்கிட்டு போறது ஒரு பெரிய மலை, அதாவது அறிவின் சிகரம் அப்படிங்கறது மாதிரி அந்த இது கவிதையாக சொல்லுது. அவ்வளவு ஒரு புகழாரத்துக்குரியவர்களாக அபூபக்கர் பாக்கில்லானி அவர்கள் தன்னுடைய 65வது வயதில் அவர்கள் வஃபாத்தானார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா அவருடைய எளிமையும் சேவையும் புரிந்து கொண்டு சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை கொடுப்பானாக, அவருடைய எளிமையிலிருந்து நமக்கும் பிரயோஜனத்தை தருவானாக. வாஹில் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பல் ஆலமீன்.